அன்பை சொல்லும் அழகான நகைகள். இந்த தீபாவளிக்காக தில்லஜன் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் பாடி. லைகா ப்ரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், பகத் ஃபாசல், ராணா நடிப்பில், டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டியன் வெற்றி நடை போடுகிறது. இணைஞ்சிருக்காரு திரு செல்வம். இல்ல செல்வாங்கிறத விளையாடா அவர் பேசிட்டு இருந்தாரு, தனியா வேற செல்வத்தை பேச சொல்றீங்க. உங்க கருத்து மணிகண்டன் பேசிட்டாருன்னு அமுதர்சன் சொல்றாரு, அது அதை நீங்க ஏக்குறீங்களா? பொதுவா பேசுனேன். சரி சரி. அது நியூஸ் செவன் தமிழ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நெறியாளர் சகோதரர் மகேஸ்வரன் அவர்களுக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு வணக்கம். அதாவது மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் காலத்தில் இல்லாத எல்லா கலைஞர் கூட கொஞ்சம் மறைமுகமா செய்வார், அதாவது மஞ்சள் துண்டை போட்டிருப்பாரு, அதுக்கு காரணம் கேட்டா சொல்ல மாட்டாரு, அப்படிலாம் இருந்தது. ஆனா இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் வெளிப்படையாக நாங்கள் இந்துக்களுக்கு விரோதிகள் இல்லை அல்லது இந்துக்கள் ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த வகையில எங்களுக்கு மகிழ்ச்சி. ஏன்னு கேட்டா நீங்களே குறிப்பிட்ட மாதிரி புத்தமிழ் முருகனுக்கு மாநாடு நடத்த வேண்டிய அளவிற்கு இந்து மக்களுடைய எழுச்சி, இந்து மக்களிடத்திலேயே ஏற்பட்டிருக்கிற ஒரு மத எழுச்சி அல்லது மத கடவுள் நம்பிக்கை இருப்பாருங்க, அதை புறக்கணிக்க முடியாதுங்கிற ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. திமுகவிற்கு இந்து மக்கள் மத்தியில ஏற்பட்டிருக்கிற கடவுள் நம்பிக்கையாளர்கள் மத்தியில ஏற்பட்டிருக்கிற ஒரு ஒருங்கிணைப்பு இருக்கு பாருங்க, அந்த ஒருங்கிணைப்பு திமுகவினுடைய 6% வாக்கை 6% திமுகவினுடைய வாக்கு சரிந்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி எழுச்சி பெற்று வருகிறது. இத காம்பன்சேட் பண்றதுக்காக, அதாவது சமன்படுத்துவதற்காக திரு மு க ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்துக்களை சமாதானப்படுத்துகிற முயற்சியை செய்யறாரு. நான் ஒன்னு உனக்கு கேட்க விரும்புறது என்னன்னு கேட்டா, நீங்க பெரியார் வழியா பெருமாள் வழியா? அதாவது நான் முதலமைச்சர்கிட்ட கேட்க விரும்புறது என்னன்னு கேட்டா, பெரியார் வழியில போறீங்களா அல்லது பெருமாள் வழியில போறீங்களா? ஒரு பக்கத்துல ஐயா வீரமணியை சமாதானப்படுத்துறதுக்கு அவரை கூப்பிட்டு படம் திறக்க சொல்லிடுறீங்க, இன்னொரு பக்கத்துல சேகர் பாபு மாண்புமிகு அறநிலைத்துறை அமைச்சரை விட்டு நீங்க புத்தமிழ் முருகனுக்கு மாநாடு நடத்த விடுறீங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு சரஸ்வதி பூஜைக்கு இவ்வளவு பேசுகிற முதலமைச்சருக்கு, ரம்சானுக்கு வாழ்த்து சொல்லுகிற முதலமைச்சர், கிறிஸ்துமஸுக்கு வாழ்த்து சொல்லுகிற முதலமைச்சர், ஏன் இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லுகிற அந்த பெரு, இன்னும் கூட நான் வரக்கூடிய காலத்துல இன்னொரு ஒரு 5-6 நாட்களில் வரக்கூடிய தீபாவளிக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் வாழ்த்து சொல்லுவார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னு கேட்டா அப்படி ஒரு கட்டாயம் ஏற்பட்டுருச்சு. அதனால நான் தயவு செய்து என்ன கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு எந்த கொள்கையிலும் ஒரு நிலையான எண்ணம் இல்லை. நிலையானது ஏன்னு கேட்டா, நீங்களே அருமையா சொன்னீங்க, தந்தை பெரியாரிடத்துல இருந்து அண்ணா முரண்பட்டு வந்த பொழுது அண்ணா அவர்களே தந்தை பெரியார் என்ன சொன்னார்னா, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை, கடவுளை நம்புகிறவன் முட்டாள், கடவுளை பரப்புகிறவன் காட்டு மிராண்டி என்று சொன்னார். அண்ணா அவர்கள் வந்து குலம் ஒருவனை தேவன் சொன்னார். அதையும் சொல்லுங்க சார், நாங்க பிள்ளையாரையும் கும்பிட மாட்டோம், பிள்ளையார் சிலையும் உடைக்க மாட்டோம் நாங்க. அப்ப உடைக்கிறது யாரு? நாங்க வந்து எங்க எந்த இடத்துல உடைப்பை அப்படிங்கிற ஒரு அரசியலை கையில் எடுக்கல, பிரிவினைங்கிற அரசியலை கையில் எடுக்கல, மத துவேஷத்தை நாங்க முன்னெடுக்கல அப்படின்னு அமுதரசன் சொல்றாரு. நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன்னா, கலைஞரே சொன்னாரே, கோவில் கூடாது என்பதில்லை, கோவில் கொடியவர்களின் கூடாரமாக கூடாது. நான் பூசாரியை தாக்கினேன், அவன் பக்தன் என்பதற்காக என்ன பக்தி பகல் வேஷம் போடக்கூடாதுன்னு சொல்லிதான் சொன்னாரு. நான் என்ன சொல்றேன், இப்ப யார் பகல் வேஷம் போடுறா? நீங்க பெரிய திராவிடர் கழக தலைவர் ஐயா வீரமணிட்ட சொல்லுங்க, இந்த அரசு இந்துக்களுக்கான அரசு, இஸ்லாமியர்களுக்கான அரசு, கிறிஸ்தவர்களுக்கான அரசு நீங்க சொல்லுங்க. நீங்க இந்து சமய அறநிலைத்துறை என்ற ஒரு துறையை உருவாக்கி அதுல இருக்கிற வருமானங்களை, இந்து மக்கள் திரட்டி கொடுக்கிற வருமானத்தை நீங்கள் மற்ற காரியங்களுக்கு ஏன் பயன்படுத்துறீங்க? இந்து சமய அறநிலைத்துறையினுடைய வருமானத்தை இந்து கோவில்களுக்கு, இந்து கோவில்களுடைய சீரமைப்புக்கு, இந்து கோவில்களுடைய வளர்ச்சிக்கு,
இந்து மதத்தினுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்தணுமே தவிர நீங்க மற்ற காரியங்களுக்கு பயன்படுத்த கூடாது. திரு செல்வம், செல்வம் இருங்க. செல்வம் அமைதியா இருக்கு. அமைதி அவது அவதர்சர். அதுல நான் இன்னும் கூட ஒன்னே ஒன்னு சொல்றேன். திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள், நான் என்னுடைய மனைவி கிறிஸ்தவர், நான் கிறிஸ்தவர் சொல்ற உரிமை இருக்கு. முதலமைச்சருடைய மனைவி ஊர் ஊராக போய் கோவில்களுக்கு, இந்து கோவில்களுக்கு தேர் எடுப்பது, இந்து கோவில்களுக்கு எல்லாம் போயிட்டு வராங்க. அமுதாசன் கூட சொன்னாங்க, கும்பகோணத்துக்கு வாங்க, தஞ்சாவூருக்கு வாங்க, அங்க இருக்கிற ஆன்மீகம் செழித்து வளர்ந்த பூமி. இந்த ஆன்மீக பூமியில் இவர்களால் இனி வந்து ஆன்மீகத்தை எதிர்த்து அரசியல் நடத்த முடியாது என்கிற ஒரு கட்டாயம், இந்துக்களை சமாதானப்படுத்தியாக வேண்டும் என்கிற கட்டாயம் ஏற்பட்டு விட்ட காரணத்தால் இவர்கள் முதலமைச்சர் சொல்லி இருக்கிறார். அந்த வகையில முதலமைச்சருக்கு என்னை பொறுத்தவரையில அவர் இந்துக்களை உழவு காலத்திற்கு பிறகு இந்துக்களுடைய உணர்வை புரிந்து கொண்டிருக்கிற காரணத்தால் முதலமைச்சர் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். சார், இப்ப நீங்களே அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்துறப்ப ஒரு அரசு ஒரு மதம் சார்ந்த மாநாட்டை நடத்தலாமான்னு ஒரு கேள்வியை வைக்கிறீங்க. இப்ப அதற்கு பிறகு பேசுகின்ற பொழுது இந்து சமய அலுவலகத்திலிருந்து வர நிதியை வந்து இந்து மத வளர்ச்சிக்கு நீங்க பயன்படுத்தக்கூடாது, ஏன் பயன்படுத்தலன்னு கேட்குறீங்க. ரெண்டு முரணா இருக்கு. ஒன்று, இந்து சமய அறநிலையத்துறை இந்து மதத்தில் இருக்கிற அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டை அவங்க தானே நடத்தினாங்க. சிறுபான்மை நலத்துறை நிதியை எடுத்தாங்களா, இல்லை பிற்படுத்தப்பட்ட நலத்துறையிலேருந்து நிதியை எடுத்தாங்களா, இல்லை ஆதரவு நலத்துலேருந்து நிதியை எடுத்தாங்களா? இந்து சமய அறநிலையத்துறை அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்துது. இதில் எங்கே என்ன தவறு இருக்குது, இதில் என்ன அரசியல் இருக்கு? என்னன்னு கேட்டீங்கன்னா, இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கிற அந்த தர்காக்களில், அந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கிற அந்த சொத்துக்களை எல்லாம் பராமரிப்பதற்கு அவங்களுக்கு ஒரு அமைப்பு வச்சிருக்கீங்க. அதே மாதிரி கிறிஸ்தவர்களுடைய சொத்துக்களுக்கு இன்னும் சொல்ல போனா தணிக்கை செய்கிற அதிகாரம் கூட அரசுக்கு கிடையாது. அந்த சொத்துக்களை ஆய்வு செய்வதற்கு தணிக்கை செய்கிற அதிகாரம் கூட, ஆடிட்டிங் அத்தாரிட்டி கூட கவர்மெண்ட் கிடையாது. சொல்ல வர்றது சிதம்பரம் போல தனியார்ட்ட கோயில் போயிருந்தீங்க, அரசு கிட்ட இருக்க கூடாதுன்னு சொல்ல வரீங்க. நான் அதுக்கு சொல்லல. நீங்க கோவில் வந்து கலைஞர் சொன்னதுதான் சொல்றேன், கோவில் கொடியவர்களின் கூடாரம் ஆகிவிடக் கூடாது. அரசு அரசு கட்டுப்பாடுல சார் இருக்கு. இந்து சமய அறநிலைத்துறை அரசு தானே சார் வச்சிருக்கு. அரசு விட வேற யார் சார் பாதுகாப்பு கொடுக்க முடியும்? தனிநபர் தனி அமைப்புகள் கொடுத்துட முடியுமா? கிறிஸ்தவத்திற்கான சிறுபான்மை நலவாரியம் இருக்கு பாருங்க, அதை ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி அவர்கிட்ட இருக்க மாதிரி இந்து சமய அறநிலையத்துறையை நீங்க தனியா விடுங்க சார். நீங்க இந்துக்கு இந்து மதத்துல வந்து ஆன்மீகவாதிகள் சார், இந்து சமய அறநிலையத்துறை தான் 10633 கோவிலுக்கு திருப்பணிகள் செய்திருக்கு, 175,000 ஏக்கர் நிலத்துக்கு பாதுகாப்பு அளிச்சிருக்கு, 7,000 ஏக்கர் நிலத்தை மீட்டிருக்கு. திருக்கோவிலில் திருக்கோவில் வரக்கூடிய வருமானங்களின் மூலமாக செய்தது. அதுலயும் கூட நண்பர் மணிகண்டர் ஒன்ன சொல்லிட்டு சொல்லி ஒரு இதா அழுத்தமா சொன்னாரு, திருக்கோவில் நிலங்களை நான் அவதரசன் அவர்களுக்கு உங்கள் மூலமாகவே நான் வந்து ரொம்ப அழுத்தமாகவும் ஆதாரத்தோடு சொல்றேன். இவங்க வந்து கோவில் நிலங்களை கையகப்படுத்திட்டோம், கோவில் நிலங்களை கையகப்படுத்த சொல்றாங்க பாருங்க. இது மிகப்பெரிய, நான் என்னுடைய கடுமையான வார்த்தைக்கு தவறுக்கு நான் பொறுப்பேற்கிறேன். இது வந்து மிகப்பெரிய பித்தலாட்டத்தனம். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு திருக்கோவில் வந்து கிராம கோவில்கள் இருக்கு, இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கிற கோவில் இருக்கு. கிராம கோவில்ல ஒரு 10 ஏக்கர் நிலம் இருக்கும், அந்த 10 ஏக்கர் நிலத்துல வரக்கூடிய வருமானத்தை அந்த கிராம கோவிலுக்கு ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் அதுல வரக்கூடிய வருமானத்தை பயன்படுத்தி கிராம கோவில கும்பாபிஷேகம் நடத்துவாங்க, அந்த விழாக்கள் நடத்துவாங்க. ஆனா அந்த இடத்தையும் கிராம கோயில்கள் இருக்கிற விவசாய நிலங்கள்ல இருந்து குத்தகை பெற்றிருக்கிற எத்தனை பேர் முழுமையாக குத்தகையை தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க? நீங்க கிராமப்புற பண்ணி சார்ந்து வந்திருக்கிறதுனால கேக்குறேன். தனியார்கள் ஒரு தனியாருடைய குடும்ப கோவில்கள் கோவிலுக்கு சம்பந்தப்பட்ட நிலத்தை கூட, நான் நண்பர் மகேஸ்வரன் அவர்களுக்கு மூலமாக நான் ஒன்று தெரிவிக்க விரும்புகிறேன். தயவு செய்து நீங்க உயர் நீதிமன்றத்துல வழக்கு, மதுரை உயர் நீதிமன்றமாக இருக்கட்டும், சென்னை உயர் நீதிமன்றமாக இருக்கட்டும், அதுல இருக்கிற நீதி பேராணை வழக்கு ரெட் பெட்டிஷன் வந்து எத்தனை வழக்குகள் இந்த கோவில் நிலங்களை தவறாக கையகப்படுத்தி வேற ஒண்ணு கிடையாது. சித்தாந்த ரீதியில் திமுக அல்லது தமிழ்நாடு அரசு என்பது முதலமைச்சர் தெளிவாக உறுதியாக இருக்கிறார். ஆனால் நீங்க தான் மதத்தையும் ஆன்மீகத்தையும் குழப்பிக்கிட்டு இருக்கீங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க, ஆன்மீகத்தையும்
அரசியலையும் அவர்கள் கலக்கவில்லை. ஏன்னா கடந்த 2000 மக்களவைத் தேர்தல் முடிவு வரை அதைத்தான் காட்டுகிறது. இந்தியாவிலேயே அதிக கோயில்கள் இருந்தாலும் கூட தொடர்ந்து திராவிட இயக்கம் திராவிட இயக்க கூட்டணி தான் ஆட்சிக்கு வருகிறது, அதிக இடங்களில் வெற்றி பெற முடிகிறது அப்படின்னு சொல்றாங்க. மூத்த பத்திரிகையாளர் நான் பெரிதும் மதிக்கிறேன் பாண்டியன் அவர்கள் தவறான தகவல் ஒன்று சொன்னாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, கிராம முன்சீப்பு கிராம கர்ணம் அப்ப ரெண்டு பேர் இருந்தாங்க. அதாவது 1978 எஸ்டி சோமசுந்தரம் அவர்கள் வருவாய்த்துறை அமைச்சராக இருக்கும் போது அவர் தஞ்சாவூர்ல ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல தங்குறாரு. அப்ப கிராம முன்சீப்பு வந்து அவரை வரவேற்க போகல. இந்த வேகத்துலதான் மக்களுக்கு தேவையாக இருந்ததா, பலன் கொடுத்ததா? ஒரு குடும்பத்தின் கண்ட்ரோல்ல ஒரு கிராமம் இருக்கிறத விட படித்த கிராம நிர்வாக அலுவலருடைய கண்ட்ரோல்ல இருக்கிறதா சரியா இருக்கும்? அனைத்து ஜாதியை சார்ந்தவர்களும் கிராம முன்சிப்பா இருந்தாங்க, அனைத்து ஜாதியை சார்ந்தவர்களும் கர்ணமா இருந்தாங்க. கிராம முன்சீப்பு இருக்கும் போது என்னன்னா, கிராமத்துல சட்டம் ஒழுங்கு அதை பராமரிக்கிற அதிகாரம் பெற்றவராக அந்த கிராம முன்சீப்பு இருந்தாரு. அதை எஸ் டி சோமசுந்தரம் வந்து எம்ஜிஆர் தவறான தகவலை சொல்லி அதை அபாலிஷ் பண்ணாங்க. அது ஒண்ணு. ரெண்டாவது இன்னொரு விஷயம், 250 அர்ச்சகர்களாக ஆகியிருக்கிறான்னு சொன்னாங்க. அந்த 250 விதிகளை பிறகுதான் அர்ச்சகர் ஆகியிருக்காங்க. அதத்தான் பாண்டியன் சொல்றாரு, முறைப்படி ஆகமங்களை கற்று சைவத்திற்கு வைணவத்திற்கு பயிற்சி பள்ளிகள்ல ஆகமங்களை கற்று தேர்ந்து வந்த அவர்கள் அனைவருமே அர்ச்சகராக முடியலையே, தடுக்குதே ஒண்ணு. எது தடுக்குது? அதனாலதான் நீங்கள் எந்த இந்துக்களுக்காக பேசுகிறீர்கள் கேக்குறாரு. ஒரே ஒரு விஷயம், ஆரியம் இல்ல சார், இப்போ ஆரியது வந்து வெறும் எங்க இருக்கு, எங்க யாரு யாரு ஐயரை போய் ஐயர் வந்து உட்கார்ந்து சர்ச்சை உண்டு பண்ணிட வேண்டாம். ஐயர் என்ன ஐயர், ஐயர் வீட்டுல எல்லாரும் கலந்தாச்சு, ஐயர் சம்பந்தம் பண்ணியாச்சு, ஐயர் எல்லாம் கிடையாது. நீங்க ஆரியர் திராவிடர் அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டாம். இப்போ மாநிலம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் திமுக செல்வம் இருங்க, நான் வர்றேன்.